சென்னை வேளச்சேரியில் விஜயநகர் பகுதியில் இரண்டாவது நாளாக இடுப்பளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை வேளச்சேரி விஜயநகர் பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய டான்சி நகர் பகுதியில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கழுத்தளவு மழைநீர் தேங்கி நிற்கின்றது. இந்த டான்சி நகர் பகுதியை பொறுத்தவரை 30க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கி இருக்கக்கூடிய தனியார் விடுதிகள் இருக்கின்றன. பணி செய்யக்கூடிய பெண்கள் வேளச்சேரி மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய இந்த ராஜீவ்காந்தி சாலை பகுதிகளில் நூற்றுக்கணக்கான மென்பொருள் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணி செய்யக்கூடிய சாப்ட்வேர் உள்ளிட்ட துறையின் பணியாளர்கள் உட்பட கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய பெண்கள் என்று நூற்றுக்கணக்கான பெண்கள் இந்த டான்சி நகருக்குள் மட்டும் தனியார் விடுதிகளில் தங்கியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் நேற்று காலை முதல் அதிகரிக்க தொடங்கிய தண்ணீர் தற்பொழுது கழுத்த அளவிற்கு வேளச்சேரி டான்சி நகர் பகுதியை சுற்றி வளைத்திருக்கின்றது. இந்த தண்ணீரிலிருந்து வெளியே வர முடியாமல் பெண்கள் அங்கே இருக்கக்கூடிய தனியார் விடுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய பெண்களும் பல மாணவர்களும் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். குடியிருப்பு வாசிகளும் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. கிரவுண்ட் ஃபுளோர் என்று சொல்லப்படக்கூடிய தரைத்தள பகுதி முழுவதுமாக தண்ணீரில் வேளச்சேரி டான்சி நகர் பகுதியில் மூழ்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல் தளத்தில் இருந்தவாறு அவர்கள் மொட்டை மாடிகள் வாயிலாக நின்று பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. 3 நாட்களாக அத்தியாவசிய தேவையுடைய பால்